you see. இலக்கை நோக்கி டுவர்ட் த கோல் இந்த நிகழ்ச்சிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். பிரைஸ் தி லார்ட். இயேசுவின் நாமத்தில் உங்கள் எல்லாருக்கும் அன்பின் வாழ்த்துக்கள். ஆதியாகமம் 12:2, நீ ஆசீர்வாதமாய் இருப்பாய். இயேசப்பா, இன்னைக்கு இந்த வார்த்தையை கேட்குற உங்கள் எல்லாரையும் பார்த்து சொல்கிறாரு, நீங்கள் நல்லா இருப்பீங்க, எல்லா வளமும் பெற்று வாழ்ந்து சுகமாக இருப்பீங்க, பாக்கியவானாக இருப்பீங்க, கொடுத்து வச்சவங்களாக இருப்பீங்க, நீங்கள் உங்கள் மனைவி உங்கள் பிள்ளைகள் எல்லாருமே சந்தோஷமாக இருப்பீங்க, உங்களுக்கு எந்த குறைச்சலுமே இருக்காது. அதுதான் இந்த ஆசீர்வாதத்தில் உள்ளடங்கி இருக்கிற ஒரு காரியம். இந்த வார்த்தையின்படியே தேவன் ஆபிரகாமை சகல விதத்திலும் ஆசீர்வதித்திருந்தார். அவருடைய குடும்ப வாழ்க்கையில் தாராளமாக அவன் சந்தோஷப்பட்டு களி கூற கர்த்தர் உதவி செய்தார். அவனுடைய பொருளாதார ஆசீர்வாதங்களிலே ஏராளமான நன்மைகளை அவனுக்கு கொடுத்திருந்தார். எல்லாவற்றுக்கும் மேலாக கர்த்தருடைய நிறைவான ஆசீர்வாதம் அவன் வாழ்க்கையில் தொடர்ந்து கொண்டே இருந்தது. நல்ல முதிர்ந்த வயதிலும் கர்த்தர் ஆபிரகாமை ஆசீர்வதித்து வந்தார். ஏன்னா ஒரு தடவை சொல்லிட்டார், நீ ஆசீர்வாதமாக இருப்பன். அது மாத்திரமல்லாமல் அவன் கூட இருந்தவங்களுக்கு ஆசீர்வாதம். ஆண்டவர் சொல்கிற அந்த ஆசீர்வாதம் அவன் போகிற இடத்துலலாம் அவனை தொடரும். ஒருவேளை அவன் போகிற இடத்துல அவனுக்கு யாராவது எதிராக இருக்கிறாங்க, அவனுக்கு விரோதமாக இருக்கிறாங்க, அவனை பகைக்கிறாங்க, அவனுடைய வளர்ச்சியை தடுக்கிறாங்க அப்படின்னா அது ஆபிரகாமுக்கு எந்த பாதிப்பும் உண்டாக்காது. அது இன்னும் கூடுதல் ஆசீர்வாதத்தை அவனுக்கு கொடுக்கும். இன்னும் வேகமாக அவன் ஆசீர்வதிக்கப்படுகிறதற்கு உதவியாக இருக்கும் என்பது தான் ஆபிரகாமின் வரலாறு. அதே ஆசீர்வாதத்தை இயேசப்பா இன்னைக்கு உங்களுக்கும் வாக்கு பண்ணுகிறார். நீங்களாம் நல்லா இருப்பீங்க, இந்த ஆபிரகாமை போல ஆசீர்வாதமாக இருப்பீங்க. அதற்கு இந்த ஆபிரகாம் இடத்தில் ஆண்டவர் எதிர்பார்த்த ஒரே ஒரு காரியம், நான் சொல்கிறத நீ செய்ப்பா, அவ்வளோதான். இன்னைக்கு அதை போல் உங்களிடத்தில் ஆபிரகாம் இடத்தில் பேசினது போல, உணர்த்தினது போல, சொன்னது போல் ஏதாவது ஒன்று உங்களுக்கு சொல்லியிருக்கலாம். அது என்னதான் இருக்கலாம்? ஒருவேளை என்ன, நம்பு, நீ காத்துரு, நீ பொறுமையாரு, நீ இப்போ இதை செய்யாத, இது உனக்கு வேண்டாம், இந்த காரியத்தில் நீ எதுவும் பேசாத, இந்த காரியத்தில் நீ இப்போ கொஞ்சம் அமைதியாரு, இதெல்லாம் ஆண்டவர் சொல்கிற காரியங்களில் ஏதாவது ஒன்று இருக்கலாம், மன்னிச்சிரு, இதை விட்டு கொடுத்துரு, இப்படி ஏதாவது ஒரு விதத்தில் ஆண்டவர் ஆபிரகாமை பார்த்து பேசினது போல் உங்கள்கிட்ட ஏதாவது சொல்லுவார் அப்படின்னா நீங்கள் அதை உடனே செஞ்சுருங்க. இது எனக்கு தந்துரு, இதை கொடுத்துரு, இப்படி ஏதாவது ஒன்று கேட்கலாம், உங்களுக்கு தான் அது தெரியும். நீங்கள் அதை மட்டும் செஞ்சுருங்க. அதை பெருசாக நினச்சி அதோ அதை எப்படி நான் செய்ய முடியும் அப்படிலாம் நீங்கள் யோசிச்சிடாதீங்க. அதை செய்கிறதுக்கு உங்களை அர்ப்பணிங்க, நீங்கள் ஆசீர்வாதமாக இருப்பீங்க. பரலோக தேவனே, ஆபிரகாமை ஆசீர்வதித்தது போல் எல்லாரையும் ஆசீர்வதிப்பேன் இன்றைக்கி வாக்குத்தத்தம் பண்ணியிருக்கீங்க. அதற்கு ஆபிரகாம்கிட்ட நீங்கள் ஒரு காரியத்தை சொன்னீங்க, அவர் அதை செய்தார். ஆகவே கடைசி வரைக்கும் சகல விதத்தில் அவர் ஆசீர்வாதமாக இருந்தார். நீங்கள் என்ன சொன்னீங்க என்பதை புரிந்து அதை செய்ய இன்றைக்கி தங்களை அர்ப்பணிக்கும் ஒவ்வொருவருக்கும் இந்த ஆபிரகாமின் ஆசீர்வாதம் உண்டாகட்டும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். ஃபார் ப்ரேயர் காண்டாக்ட் Pr.J.Jeyakumar, El-Shaddai Ministries, 9500252586, Surandai.